പിതാവേ, മക്ക് സ്തോത്രം. യേശുവേ, മക്ക് സ്തോത്രം. പരിശുദ്ധാവിയാനവരേ, മക്ക് സ്തോത്രം. നീ നല്ലവർ, നീ സിറന്ദവർ, നീ ഒരുവരെ തുതിക്കപ്പെടത്തക്കവർ, തുതിക്കു പാത്രർ. அவர் எவ்வளவு வேணும் பெருகவும், நான் எவ்வளவு வேணும் சிறுகவும் வேண்டும். தன்னிடத்தில் வந்த ஜனங்கள்
யோவானை பார்த்து இப்படி கேட்டார்கள், நீர்தான் மேசியாவா என்று. அப்பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் எவ்விதத்திலும் பாத்திரவான் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, எப்பொழுதுமே அவருக்கு முன்பாய் நாம் நம்மை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாய் தாழ்த்தி அவரை நாம் உயர்த்த வேண்டும். அப்படி நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்தும் போது அவர் நம்மில் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா! அவர் நம்மில் மகிமைப்படுகிறார். ஆமேன். அவர் மகிமை உள்ளவர், அவருக்குரிய மகிமை போய்கொண்டே இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் எது எனக்கு ஆசீர்வாதம் தெரியுமா? ஆமேன். என்னால் அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார் என்பதிலும் என்னில் அவர் மகிமைப்படுகிறார் என்பது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம். என கேட்கிற ஒவ்வொருவருக்கு சொல்கிறேன், நம்மில் அவர் மகிமைப்பட வேண்டும். அவர் மகிமைப்பட வேண்டுமானால் நாம் நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்த வேண்டும். தாழ்த்தி அவரை உயர்த்துவோமா? என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி, என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி, உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். ஒரு விஷய கூட, என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி, எஸ், என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி, உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். பிதாவே உம்மை மகிமைப்படுத்திடுவே, உம்மை மகிமை. எத்தனை பேருக்கு அவரை பிதாவே என்று அழைக்க ஆசை? பிதாவே உம்மை மகிமைப்படுத்திடுவே, உம்மை மகிமைப்படுத்திடுவே. சொல்லுங்க, பிதாவே ராஜா, பிதாவே அப்பா, எங்கள் பிதாவே, உம்மை தூதித்து பாடிடுவே, உம்மை தூதித்து பாடிடுவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். எங்கள் உள்ளம் உம்முடைய அன்பால் நிரம்புகிறது ஆண்டவரே. ஓ, ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினவரே, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எங்களுக்காய் உண்டாக்கினவரே, உம்முடைய மாம்சத்தை எங்களுக்காய் கிழிக்க விட்டு கொடுத்து ஓ ஜீவனுக்கு போகும் வாசலை எங்களுக்கு காண்பித்தவரே, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, அந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நெருங்கும் பாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். என் தேவனே, நேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் நேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏன் குதையா, உள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனே,
இயேசுவே உம்மையே ஓ கைகளை உயர்த்தி துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன் அப்பா துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன் களி கூறுவேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே சொல்லாமா உலகமெல்லாம் மாயையையா உம் அன்பு தான் மாறாதையா உலகமெல்லா மாயையையா உம் அன்பு தான் மாறாதையா மாறாதையா என் தேவனே இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே உம்மையே ஓ என் தேவனே என் இயேசுவே நேசிக்கிறேன்னு சொல்லுங்க உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க உள்ளத்திலிருந்து சொல்லுங்க உண்மையா சொல்லுங்க ஓ என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏகுதையா என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏகுதையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கின்றேன் என் தேவனே அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே உம்மை நேசிக்கிறோம் அப்பா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் துதி பாடுவேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் துதி பாடுவேன் துதி பாடுவேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம் நேசிப்பதின் அடையாளமாக இதோ நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்காமல் இருக்க முடியாது உம்மை பாடாமல் இருக்க முடியாது எங்கள் மேல் பாராட்டு நம்முடைய கிருபை பெரியதப்பா Yes, Father. நன்றி செலுத்துகிறோம் உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது உங்க கிருபைதான் என்னை நடத்துகிறது கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே பாடலாமா சேர்ந்து உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது உங்க கிருபைதான் என்னை நடத்துகிறது உங்க கி
என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது. கம்மா, கைகளை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, ஒன்றும் இல்லா நேரத்தில் எல்லாம். எத்தனை பேர் இப்போ அதை ருசிக்கிறீங்க? எனக்கு உதவி செய்த, ஒன்னும் இல்லாத நேரத்தில் எல்லாம் உதவி செய்தார் அல்லவா, சொல்லுவீங்களா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் சூழ்ந்து கொண்ட கிருபைகளை நினைத்தது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே ராபா துணாத்தரபார, உங்க கிருபை கிருபை கிருபையப்பா, கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட எத்தனை முறையப்பா, எத்தனை விதங்களில் உடைக்கப்பட்ட, ஆனாலும் நீர் உருவாக்கி கொண்டே இருந்தீர், கிருபையப்பா, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது, ஊழியத்தின் கிருபையால் உயர்த்தப்பட்டவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது, கமா, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே
மாறாத ஆமென். அவர் என் மேல் இவ்வளவு கிருபை பாராட்ட காரணம் என்ன? தம்முடையவனாய் மாற்றிக்கொண்டார். ஏன் நம்ம இவ்வளவு கிருபை பாராட்டுகிறார் தெரியுமா? நம்மை அவருடையவர்களாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வேளையில சொல்ல விரும்புறீங்க, என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன், என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன், என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். சாரோ நின்றோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, உன் நேசத்தா என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோ நின்றோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தா என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க, என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். கமான் சாரோ நின்றோஜா, சாரோ நின்றோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தா என்னையும் கவர்ந்து கொண்டவரே. கவர்ந்திருக்கிறாரா? சாரோ நின்றோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தா என்னையும் கவர்ந்து கொண்டவரே. அவர் வாயின் முத்தங்களா என்னை அனுதினமும் முத்தமிடுவார். ஒவ்வொரு நாளும் கிருபை ருசிக்கிறவர்கள் இதை சொல்லுவார்கள், அவர் என்னை முத்தமிடுகிறார். ஏ வளரக மதுரோ, ஓ சாரோ நின்றோஜா, சாரோ நின்றோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தா என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சொல்லு சகோதரா, சாரோ நின்றோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் ஓ ராபாத்துனாஹாந்தரா, என்னை கவர்ந்து கொண்டிராண்டவரே, உன் நேசத்தால் நான் சோகமடைந்தேனே. சாரோ நின்றோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, சத்தா என்னையும் கவர்ந்து கொண்டவர். ஓ எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது உம் அன்பு, அளவே இல்லாதது. எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது உம் அன்பு, அளவே இல்லாதது. என்னவரே 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 என்னுடையவரே, என்னவரே 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 என்னுடையவரே. அவர் வாயின் முத்தங்களா என்னை முத்தமிடுபவரே, வாயின் முத்தங்களா முத்தமிடுபவரே. திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே. என்னவரே
நேசர் என் அவரே, நீர் என் மணவாளர் என் அவரே, என் ஆத்ம நேசர் என் அவரே, நீர் என் மணவாளரே, என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைத்தவரே, தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டவரே, வீணன் என்று பலர் தள்ளின போது என்னை வணைந்தெடுத்தவர் நீங்க மட்டும்தான் அப்பா. எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, பாடுங்க, என் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவரே, வீணன் என்று பலர் தள்ளின போது என்னை வணைந்தெடுத்தவரே, வீணன் என்று பலர் தள்ளின போது என்னை வணைந்தெடுத்தவரே, என்னவரே என் ஆத்ம நேசரே, என்னவரே நீர் என் மணவாளனே, என்னவரே என் ஆத்ம நேசரே, என்னவரே நீர் என் மணவாளனே, என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைத்தவரே, என்னவரே 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 என் இயேசுவே, என்னவரே அப்பா. உம்முடைய அன்பினால் எங்கள் உள்ளங்கள் நிரம்புவதாக. ஒவ்வொரு இயேசுவின் அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இந்த அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவீராக. சிறந்தவரே, என் நேசரே சுவை போல் எவரும் இல்லை, அங்கும் இங்கும் தேடியும் காணவில்லை, என் நேசரே சுவை போல் எவரும் இல்லை, அவருக்கு இணையாக உலகில் யாரும் இல்லை, அவருக்கு இணையாக உலகில் யாரும் இல்லை, பதினாயிரம் பேரில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், எல்லா மாதுரத்திலும் சுவையானவர், அழகே உருவானவர், பதினாயிரம் பேரில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், எல்லா மாதுரத்திலும் சுவையானவர், அழகே உருவானவர். கமான், கைகளை உயர்த்தி, நேசரே சுவை போல், என் நேசரே சுவை போல் எவரும் இல்லை, அங்கும் இங்கும் தேடியும் காணவில்லை, என் நேசரே சுவை போல் எவரும் இல்லை, அவருக்கு இணையாக உலகில் யாரும் இல்லை, அவருக்கு இணையாக உலகில் யாரும் இல்லை. உமக்கு இணை நீங்க மட்டும்தாண்டவரே, எல்லா தேவர்களிலும் நீரே துதிக்கப்படத்தக்கவர், உமக்கு இணை வேறு இல்லை. இணை இல்லாதவரே, குறைவில்லாமல் நடத்துபவரே, குறைவில்லாமல் நடத்தி நீரே, தடையெல்லாம் நீராகற்றி நீரே,
என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வின் நாயகன் நீரே. வாழ்வின் நாயகன் அவர், கைவிடாத கண்மலை, எதை குறித்தும் கலங்காது கண்மலை, அவர் கைவிட மாட்டார். தீமை உன்னை அணுகாமல், பொல்லாப்பு உன் உறைவிடம் நெருங்காமல், வாதை உன் கூடாரத்தை அணுகாமல், கர்த்தர் உன்னை காக்க வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு மிஞ்சின வல்லமை இல்லை, அவருக்கு நிகர் அவர் மட்டும். ஒருபோதும் கைவிட மாட்டேன், எதை குறித்தும் கலக்கம் தேவையில்லை. இந்த ஊரடங்கு உத்தரவு இதோடு நிறுத்தப்படுமா, நீடிக்குமா, என் வாழ்வாதாரம் தொய்ந்து போகுமா அல்லது துளிர்விடுமா, பிள்ளைகளுடைய காரியங்களை என் கண்கள் காணுமா, பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை என் நாட்களில் அமைத்து கொடுக்கப்படுமா, அதை என் கண்கள் காணுமா, என் பிள்ளைகளுடைய திருமணத்தை, எதிர்காலத்தை, இப்படி அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இனி என்று சபை கூடி வருதல் உண்டாகும், இனி என்று ஆத்துமாக்கள் இணைந்து சேர்ந்து விசுவாசிகளோடு ஒருமித்து சேர்ந்து ஆராதிக்க போகிறோம் என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, எதை குறித்தும் கவலை தேவையில்லை. அவர் கண்மலை, என் கண்மலை, அவரே நம்முடைய கண்மலையாயிருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதே. நீங்க இருக்கிறீங்க பான்னு சொல்லுங்க, நீங்க இருக்கிறீங்க பாடு சொல்லுங்க, நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான், கை மாட்ட. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னுரை விடம் நெருங்காது, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது, செல்லும் இடமெல்லாம்
கலங்காதே மகனே, கலங்காதே, கலங்காதே மகளே. ஏன் கலங்குகிறாய்? கர்த்தர் உண்டல்லவா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான். நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்றுதான் கேட்கிறான். ஆண்டவரே என்னை கைவிட்டுருவீங்களா ஆண்டவரேன்னு நடுங்கி கேட்கும் போது அவர் சொல்லுவார், நான் உன்னை எப்படிடா கைவிடுவேன், நீ கேட்டு அல்ல நான் உன் கரத்தை பிடித்திருப்பது, நான் விரும்பி உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகம் வெறுத்து பேசலாம் காரணமின்றி பகைக்கலாம், உலகம் வெறுத்து பேசலாம் காரணமின்றி பகைக்கலாம், உன்னை அழைத்தவரோ உள்ளங்கை கிறிஸ்து கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான். கர்த்தர் உண்டு, ஒரு ஊமை சொல்லுவார் அல்லவா, ஊமை அல்ல ஒரு காரியத்தை சொல்லுவார், நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டு கை கொள்ளுகிறவன் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருப்பான். எபிரேயர்ல படிக்கிறோம், நாமே அவருடைய வீடு, நாமே அவருடைய வீடு, கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு. கண்மலை என்பது கிறிஸ்து, அவர் நமக்கு கண்மலையாயிருக்கிறார். கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு, கண்மலை தான் அஸ்திபாரம், கிறிஸ்துவே நமக்கு அஸ்திபாரமாயிருக்கிறார். கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு அது நிலைத்திருக்கும். கண்மலை மேல கட்டப்பட்ட வீட்டின் மேல் அலைகள் மோதி அடிக்காது என்று சொல்லவில்லை. அலைகள் மோதி அடித்தது, காற்று அடித்தது, ஆனால் கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு அது உறுதியாயிருக்கும். நான் இந்த வேளையில எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், அந்த மோதி அடிக்கிற அந்த அலைகள், அந்த பெருவெள்ளம், அந்த காற்று, அந்த கண்மலையின் மேல் இருக்க வீட்டை மட்டும் அடிக்கவில்லை, அந்த கண்மலை மேலும் அடித்தது. அப்படி என்றால் இந்த நான் அவருடைய வீடு என்றால், நான் சந்திக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் அவரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார்,
அவர்கள் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். கண்மலையை விட்டுட்டு அதுக்கு மேல கட்டப்பட்ட வீட்டின் மேல் மாத்திரம் பெருவெள்ளம் வந்து மோதி அடிக்கவில்லை, அந்த கண்மலை மேல. இன்னும் சொல்லணும்னா அந்த வீட்டின் மேல் அடிப்பது கொஞ்சம், கண்மலையின் மேல் அடிப்பது அதிகம். ஆமே, எனக்கு திராணிக்கு மிஞ்சி அவர் என்னை சோதிக்க விடமாட்டார். ஆனால் சத்ருவானவன் ஆயுதங்களை எல்லாம் தொடுத்து எனக்கு எதிராய் விடுவது என் திராணிக்கு தக்கதா இல்லை, என்னுடைய திராணிக்கு மிஞ்சினதா இருக்கிறது. ஆனால் அந்த ஆயுதங்கள் என்னை தாக்காதிருக்க காரணம் அவைகள் எல்லாம் அந்த கண்மலை மேல் பட்டபடியினால இந்த வீட்டுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. என் பிரச்சனை எல்லாம் அவருக்கு எங்க தெரியும்? இப்படி யாராவது கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்க பிரச்சனை உங்களை விட அவருக்கு தான் தெரியும். கண்மலை மேல கட்டப்பட்ட வீட்டை காட்டிலும் அந்த கண்மலைக்கு தான் இந்த தண்ணீர் எவ்வளவு வேகமாய் அடிக்கிறது, இந்த காற்று எவ்வளவு வேகமாய் வீசுகிறது என தெரியும். ஹல்லேலூயா. ஒரு கேண்டில் கொளுத்தப்பட்டு அது எரிந்து கொண்டிருக்கிறது. நாம தான் கேண்டில், நாம தான் மெழுகுவர்த்தி. நாம் எரிந்து கொண்டிருக்கிறோம், உருகி கொண்டே இருக்கிறோம். திடீரென்று காற்று அடிக்கும் போது இந்த திரி அணையாமல் ஒரு மெழுகுவர்த்தி தன்னில் பற்றி எறிகிற தீயை அணைய விடாமல் காக்க முடியாது. ஆனால் அதை, இந்த தீயை கொளுத்தினவர் தன் கரங்களை வைத்து அதை பாதுகாக்க முடியும். என்னை வாழ வைக்கிறவர், இன்றும் இந்த திரியை அணையாதபடி காக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் அறியாமல் எதுவும் நடக்காது, அவர் அனுமதிக்காமல் ஒன்றும் வராது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கண்மலையாகிய கிறிஸ்துவினிடத்தில் நாம் பிதாவாகிய தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி, அப்ப இன்று என் வாழ்க்கையில மோதி அடிக்கிற எந்த காற்றும் அந்த கண்மலையை அடித்து விட்டு தான் வந்திருக்கிறது. எனவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் எல்லாம் அறிவா. கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு விழாது, விழாது. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் காத்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கண்களை மூடி தேவ சமூகத்திலே தாழ்த்தி, எதை குறித்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வாகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா. எதை குறித்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா. இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வா. இதுவரை உதவின எபினேசருண்டு, இனியும் உதவி செய்வா, இனியும் உதவி செய்வா. எதை குறித்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வா. எதை குறித்தும் நான் கலங்கிடவே மாட்டேன் சொல்லுவீங்களா? யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வா, யெகோவா தேவன்
என்னை நடத்தி செல்வா. என் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. கலக்கம் வேண்டாம், நீ கண்மலை மேல் கட்டப்பட்டிருக்கிறாய் என்பதை எப்பொழுதுமே நினைத்துக்கொள். எந்த புயல் வந்து அடித்தாலும் அவர் அனுமதிக்காமல் உன்னை எந்த காற்றும் உன் வாழ்க்கையில வீசாது அவர் அனுமதிக்காமல். எந்த புயலும் உன் வாழ்க்கையில் அடிக்காது அவர் அனுமதிக்காமல். எந்த கொந்தளிப்பும் உண்டாகாது. அப்படியே ஒரு கொந்தளிப்பு வந்தாலும் நீ கண்மலை மேல் இருக்கிறாய். ஆமென். இந்த வீடு அசையாது. ஆமென். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும். சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் இது முதல் கர்த்தர் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எஸ். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளின் திருச்சமூகத்திலே தந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீர் உண்மையுள்ளவர். நீர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர். நீர் எங்களுக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறீர் அப்பா. நீரே எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறீர். இதுவரை எங்களை விடவில்லை. இதுவரை எங்களை விட்டு கொடுக்கவில்லை. இனியும் விடமாட்டீர் என நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். ஆண்டவர், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உமக்காய் நிற்க ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். இதை பார்த்து கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.